அப்படி தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப மேற்கோள் காட்டி பேசுறாரு. கொரோனா நூற்றை வந்து நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தை பேசுறாங்க, அங்கேயெல்லாம் ஒப்புக்கு பேசிட்டு நீங்க கல்வி நிலையத்தில் கொண்டாந்து பகவத்கீதை சேர்ப்பீங்கன்னா இது எப்படி ஏற்படையா இருக்கும்? நான் வெளிப்படா கேட்கறேன், பகவத்கீதை ஏற்ற தலைவர் போதிக்குதா இல்லையா? அது நாலு வருட ஆசிரமத்தை அது தருதா இல்லையா? சார் நான் ஒரு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு சிறு கருத்து. நீங்க சொன்னீங்க, அதாவது எல்லாமே விதி, அதாவது கடமை செய் பயனை எதிர்பார்க்காதேன்னு சொல்றேன்னு சொல்லுதுன்னு சொன்னீங்க. எங்க வள்ளுவம் என்ன சொல்றதுன்னா, எங்க திருக்குறள் என்ன சொல்றதுன்னா, தெய்வத்தான் ஆகாதனிதம் முயற்சிதன் மெய்படுத்த கூலிதரம். எக்ஸாக்ட்லி, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வெட்டுமானது. பிறப்பால உயிர் தாழ் பார்க்காதன்னு எங்க வள்ளுவம் போதிக்குது, எங்க திருக்குறள் போதிக்குது, உங்களோட பகவத்கீதை போதிக்குதாங்கிற கேள்வி. என்ன இல்ல இல்ல, நீ என்ன எப்படி அது போதிக்கலன்னு சொல்றீங்க? எங்க போதிக்குது? பார்ப்பனரும் பறையரும் ஒண்ணுன்னு பகவத்கீதை போதிக்குதா? ஒருவர் வந்து நீங்க இப்ப நான் வாத்தியாரா இருக்கேன், ரைட்டா? அடுத்தது நான் இப்ப வந்து வேற ஒரு தொழில் செய்ய போயிடுறேன், ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறேன்னா, நான் வந்து பிராமணன் கிடையாது, நான் இப்ப வைசியா கேளுங்க உங்களுக்கு அதுதான். இப்ப நீங்க வந்து அரசியல் இருக்கீங்க, இப்ப நீங்க வந்து ஒரு சத்திரியன்னு நீங்க ஆறீங்க, நீங்க எது எதவனா இருந்துட்டு போங்க. இதே நாளைக்கு வந்து ஒரு பிசினஸ் நீங்க வேண்டாங்க எனக்கு, நான் ஒரு பிசினஸ்க்கு போறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க வைசியனா போறீங்க, இல்ல நாட்டை நான் பாதுகாக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்க? அதான் இருங்க இருங்க, பிராமண செய்யற வேலையை நான் செய்யறேன், நான் பழைய இருக்கேன், நான் பிராமணரா மாற முடியுமா? நறுமணச்சோலையில் நறிமுக விட மாட்டோம், நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முரசடைவாய்.